தோனிக்கு மீண்டும் காயம். அடுத்தடுத்த போட்டியில் பங்கேற்பாரா? வெளியானது புது அப்டேட். ஐபிஎல்லில் 5 முறை கோப்பை வென்று கேப்டனாக இருக்கும் மகேந்திர சிங் தோனி சமீபத்தில் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். கடந்த 16வது சீசனில் விளையாடி சிஎஸ்கேவிற்கு கோப்பையை வென்று கொடுத்த தோனி அந்த சீசனில் கால் வலியுடன் தான் விளையாடினார். இதனால் தோனி ஓய்வு பெற்று விடுவார் என கருதப்பட்டது. 16வது சீசன் முடிந்த பிறகு மகேந்திர சிங் தோனிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தோனிக்கு 42 வயது ஆவதால் அவர் இனி ஐபிஎல்லில் விளையாட வாய்ப்பில்லை என்றுதான் பலர் கருதினார்கள். ஆனால் அப்படி நடக்க அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஓய்வில் இருந்த தோனி கடந்த ஜனவரி மாதமே வீட்டில் கிரிக்கெட் பயிற்சியை துவங்கினார். இதனால் தோனி மீண்டும் விளையாடுவது உறுதியானது. இந்த நிலையில் 17வது சீசன் துவங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்பு மகேந்திர சிங் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகி அப்பதவியை ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் கொடுத்தார். கேப்டன் பதவியிலிருந்து விலகிய பிறகு மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து காட்டடி அடித்து வருகிறார். குறிப்பாக கடந்த போட்டியில் ஆண்ட்ரிக் நோர்கியாவிற்கு எதிராக 6 பந்தில் 20 ரன்களை குவித்து அசத்தினார். அப்போட்டி முடிந்த பிறகு மைதானத்தில் இருந்த தோனி கால் பகுதியில் வலி நிவாரண பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. இதனால் தோனி மீண்டும் விளையாடுவாரா என்கின்ற கேள்வி எழுந்தது. மகேந்திர சிங் தோனிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மட்டுமே காலில் பேண்டேஜ் போடப்பட்டது. அவர் நலமுடன் ஃபிட்னஸுடன் இருக்கிறார். அடுத்தடுத்த போட்டியில் நிச்சயம் விளையாடுவார் என சிஎஸ்கே நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சரித்திரம் படைத்த விராட் கோலி, T20 எந்த கிரிக்கெட் வீரரும் செய்யாத ஹிமாலய சாதனை. 2024 ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்ற விராட் கோலி T20 கிரிக்கெட்டில் எந்த வீரரும் செய்யாத மாபெரும் சாதனை படைத்தார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பெங்களூரு அணி சார்பில் பங்கேற்றார் விராட் கோலி. இது சின்னசாமி மைதானத்தில் விராட் கோலி ஆடும் 100வது T20 போட்டியாகும். ஒரே மைதானத்தில் 100 T20 போட்டியில் ஆடிய ஒரே வீரர் விராட் கோலி தான் என கூறப்படுகின்றது. 2008 முதல் விராட் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இடம்பெற்றிருக்கிறார். அப்பொழுது முதல் சின்னசாமி மைதானமே அந்த அணியின் சொந்த மைதானமாக உள்ளது. அதன் காரணமாக விராட் கோலி அந்த மைதானத்தில் 100 போட்டிகளில் ஆடியிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி நீண்ட காலமாக இடம்பெற்ற போதும் இடையே 2 ஆண்டுகள் சிஎஸ்கே அணி தடை செய்யப்பட்ட போது அவர் ரைசிங் புனே சூப்பர் ஜெயிண்ட் அணியில் இடம்பெற்றிருந்தார். மேலும் சிஎஸ்கே அணி சில போட்டிகளை புனே மைதானத்தில் ஆடியிருக்கின்றது. எனவே தோனியால் இந்த சாதனையை செய்ய முடியவில்லை. அவர் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் கோலியை விட மிக குறைந்த போட்டிகளில் தான் ஆடியிருக்கிறார். விராட் கோலிக்கு அடுத்து ரோஹித் சர்மா ஒரே மைதானத்தில் அதிக போட்டிகளை ஆடியிருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் ரோஹித் சர்மா மும்பை வான்கடே மைதானத்தில் இதுவரை 80 T20 போட்டிகளில் ஆடியிருக்கிறார். சின்னசாமி மைதானத்தில் 100 T20 போட்டிகளில் ஆடியுள்ள விராட் கோலி 3,298 ரன்கள் குவித்துள்ளார்.